வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப உங்க லொகேஷன் எங்க சார் இருக்கு? இது பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனி NSR Road வெங்கடாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருக்கீங்க. சரிங்க. மே ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்கு. அது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நீங்க வந்து இது எத்தனை வருஷமா சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா நம்ம சின்னதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாவே இந்த லைன்ல தான் இருக்கிறேங்க. நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து எல்லாத்துக்கிட்ட எல்லாம் பேனர் ஆர்டிஸ்ட் கிட்ட அப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபைன் ஆர்ட் பண்றவங்க, இந்த அனிமேஷன் பண்றவங்க, இவங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் அங்கே கொடுத்தாங்கன்னா நம்மகிட்ட வந்து கொடுத்து பண்ணிட்டு போவாங்க. அதுலேருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிஞ்சு இப்போ கிளாஸு பெரிய பெரிய பேனர்லாம் பண்ணிட்டு அப்படியே கிளாஸுக்கு வந்துருங்க. பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே சார். இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான பெயிண்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு மைண்டில் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வீடு கட்டினா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க எங்காவது ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டிலே வைக்கணும்னு தான் நினச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறேங்க. 3D மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துறேன். 3D பாஜக வரிசைங்க எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்துறேங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை கொண்டு வந்து கொடுத்தாவே போதும். அதுவே அவங்களுக்கு கேட்குற சைஸ்லேயே பண்ணி கொடுத்துறேன். இது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஒவ்வொரு பெயிண்டிங்ஸினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாலாம் வச்சிருக்கிறாங்க. சார் இப்போ வந்து பெயிண்டிங்ஸில் வந்து இப்போ ஸ்டார்டிங் என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஏஜுங்க, அதாவது யூகேஜியில் இருந்து பார்த்தீங்கன்னா 70 வயசுக்காரங்கிட்டு வராங்கங்க. அது போக உங்களுக்கு எல்லா படிப்புக்கு அந்த அனிமேஷன் ஃபேஷன் டிசைனிங் இன்ஜினியரிங் அவங்கெல்லாம் கூடி வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 3D டிராயிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ் மூடி வராங்க. அவங்களுக்கு புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதில் இருக்கிற டிராயிங் எல்லாம் கற்றுக் கொடுத்து சொல்லிட்டு வருவாங்க. அதையும் நம்ம கோர்ஸ் மாதிரி போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள கற்றுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா பென்சில் டிராயிங்கு. யார் வந்தாலும் மெயின் வந்து ஒரு பென்சில்லையே ஒரு அவுட்லைன் போடுறது எப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் டிராயிங்கு அந்த அளவு முறைகளோட சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஆர்வம் மாத்திரம் இருந்துட்டா போதும். ஏற்று இதெல்லாம் கிடையாதுங்க. நல்லாவே உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவே சொல்லி கொடுத்து கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பென்சில் டிராயிங்கில் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? இது வந்து 4 வருஷம் மாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா நம்ம போட்டு கொடுக்கறது நல்லா கவனித்து நல்லா வீட்டில் போய் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக ஒரு 3 மந்த்லேயே நல்லா வந்துடலாம். போர்ட்ரேட்டில் விட வந்துடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்சில் டிராயிங் எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறைகள் தாங்க. எல்லாத்துடைய ஃபேஸ்லேயும் 2 கண் மூக்கு வாய் தான் இருக்கும். எல்லாம் அந்த அளவு முறைகளை வச்சு தான் அவங்க டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அந்த அளவு முறைகளோடு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு முன்னாடியே லைவ்லேயே போட்டு காட்டி சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்சில் டிராயிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர்னு ஒன்று இருக்குங்க. அந்த அவுட்லைன் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வாட்டர் கலர், இது வந்து வாட்டர் கலர், வெறும் வாட்டரை யூஸ் பண்ணியே பண்ணணுங்க கலர். சரி, இந்த மாதிரி வாட்டர் கலரில் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க அவங்களை இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தாங்க. சில பேர் அவுட்லைன் நல்லா வந்துட்டு இருக்குங்க, அவங்களுக்கு கலரிங் பற்றி தெரியாது. அப்போ அவங்க வந்து எனக்கு அவுட்லைன் டிராயிங்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு, எனக்கு கலரிங் மாத்திரம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது நிறையா மீடியம் இருக்குங்க. வாட்டர் கலர் இருக்குது, எல்லாமே வந்து அகர்லிக் கலர், எல்லாமே அகர்லை கலர். என்ன கலர்? இது அகர்லை கலரில் பண்ணியிருக்குங்க. ஓகே. இது ஃபேஸும் எல்லாமே அகர்லை கலர் தான். உங்களுக்கு இந்த அவுட்லைன் எப்படி பண்ணுறது, லைட்டிங் எப்படி வைக்கிறது, ஐ டார்க் எப்படி வைக்கிறது, ஃபைனல் கோட் எப்படி வைக்கிறதுன்னு எல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லி காட்டி புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். சொல்லி கொடுத்துருவீங்க. வந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு படத்தை கையில் கொடுத்து இது பண்ணுங்க மார்க் போடுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்கக்கிட்டேயே கேட்டு அவங்க நோட்லேயே ஒர்க் பண்ணி காட்டி சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். அந்த ஆர்வம் மாத்திரம் இருந்துட்டால் போதும், நல்லா கற்றுக்கலாம். வந்து ஒரு சாஃப்ட் பேஸ்டல்னு ஒன்று இருக்குங்க. இது எல்லாமே இந்த சாஃப்ட் பேஸ்டினுடைய ஒர்க்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பமாகும். இது எல்லாமே சாஃப்ட் பேஸ்ட். சாஃப்ட் பேஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. சரி, இது வந்து கொஞ்சம் ஏன்னா பேலட்டில் கலரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலட்டில் மிக்சிங் பண்ணி பண்ணுவோம்.
ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேரட்ல இல்லைங்க, அப்படியே அதுலயே வச்சு மிக்சிங் பண்ணணும். இதெல்லாமே வந்து அந்த ஒர்க்ரா பாக்கிறதுதான் கிராண்டா இருக்கும். ஆனா சில நுணுக்கங்களோட கத்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லா படங்களும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு பாக்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணா இந்த பினிஷிங் வரன்ட்டு முன்கூட்டியே தெரிஞ்சு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாம் என்ன ஆர்வம் இருந்தாலும் அந்த நுணுக்கங்கள் தெரியணும். ஆர்வம் இருந்து அந்த நுணுக்கங்கள் தெரியாம போயிட்டே இருந்தாங்கன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். எல்லாம் இந்த அளவு முறைகளோட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கடைசி மட்டும் அது யூஸ் ஆகும். அதான் கிரியேட்டிவிட்டி. சரி, நம்ம பாக்குற ஒரு காட்சி ஒரு விதமா இருக்கும், அவங்க பாக்குற காட்சி ஒரு விதமா இருக்கும். அப்போ அவங்க காட்சிகளை அப்படியே நான் அவங்க வந்து ஒரு கலரிங்களோ ஒரு கேன்வாஸ் கோல்ல பண்ணா அவங்க அது ஒரு புதுமையா இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி. ரசனை இருக்கும், ரசிப்பு தன்மையோட இருப்பாங்க. ஆயில் பெயிண்டிங் போது உங்களுக்கு மேக்சிமம் ஆயில் பெயிண்டிங் தான் ஒர்க் பண்ணது, அது காஸ்ட்லியா இருக்கும். உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா இதனுடைய ஐஸ் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியலா ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அது எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த வியூ பார்த்தீங்கன்னா எப்படி போனாலும் நம்மளை பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கும். இது ஒர்க் பண்றதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. அவுட்லைன் போட்டு அது ஃபஸ்ட்டு கோட் பண்ணி அது 5 செகண்ட் கோட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் டச் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆயிடும். இப்போ நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் வந்து பழகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அவுட்லைன்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து நீங்களே உங்களுடைய கையாலே ஒர்க் பண்ணி வீட்டில் வைக்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். இதே சைஸில் லைவாகவே உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துருவோம். நீங்களும் நல்லா ஆர்வமாக தான் இருந்தால் போதும். ஆயில் பெயிண்டிங்கே கற்றுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பென்சில் ட்ராயிங், கலர் பென்சில்ஸ். இது வந்து கலர் பென்சிலில் வந்து ஒர்க் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா டார்க் லைட்டு அதை ஒவ்வொரு கலர்ஸை வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு அகர்லிக் கலர், அகர்லிக் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆயில் கலருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆயில் கலருக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் லைட்டிங் எப்படி விழுகும், ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குங்கிறது நல்லா நுணுக்கமாக செஞ்சுருக்கேன். சரி, இதுவும் வந்து இப்போ கற்றுக்கணும். ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, ஆர்வமாக தான் இருந்துட்டா போதும். அப்போவும் சொல்கிறோம், ஒரு ஆர்வமாக தான் இருந்துட்டா போதும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஈஸி தான். இதுவும் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் தாங்க. இது ஒரு ஆள்ல எல்லாம் மாட்டலாம், ஆள்ல எல்லாம் மாட்டோம். ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி கார்சஸ் எல்லாம் ஒரு ரன்னிங் கார்சஸ் வச்சாங்க. சில பேர் இப்படி விரும்புவாங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது நல்லா ரன்னிங்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு ஆயில் பெயிண்டிங். இதெல்லாம் என்ன காஸ்ட் சார் வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 வருங்க. 40,000 வரும். இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் சார் சேல்ஸ் ஆகும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து இருக்குங்க. 10,000 இருந்து 1 lakh மட்டும் இருக்கும் பெயிண்டிங். இப்போ அது நம்ம கிட்ட இருக்கிற பெயிண்டிங். அது அவங்களே ஒரு ஆர்டர் கொடுத்து எங்காவது அவங்க வீட்டில் வந்து 3D வால்ல எல்லாம் பண்ணோம்னா அது சைஸுக்கு தகுந்த மாதிரி, கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி. இதுவும் ஒரு ஆயில் பெயிண்டிங் தாங்க. இது வந்து ஒருத்தர் வந்து கற்றுக்கிட்டதுங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து எனக்கு தேவைப்படுது, எனக்கு வேணும், என்னோடய வீட்டில் நான் என்னோடய கையால் செய்யணும், செஞ்சு வைக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு கற்றுக் கொடுத்துர்றான். அவங்க பண்ணின படம் அவங்க எடுத்துக்குவாங்க, நம்ம சொல்லி கொடுத்த படம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் என்ன காஸ்ட் சார் போடுறோம்? இது வந்து கற்றுக் கொடுக்கறதுனா உங்களுக்கு வந்து 45,000 வருங்க மெட்டீரியலோட. ஓகே, மெட்டீரியலோட வரும், கற்றுக்கலாம். இதுவும் ஒருத்தர் எடுத்துட்டு வந்த படங்க, படத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க, இந்த படம் நான் கத்துக்கோனன்ட்டு அப்படி சொல்லி கொடுத்துறான். ஒரு 2 படம் கத்துக்கிட்டாங்க, ஒன்னு சின்ன படம், இன்னொன்னு அதே சைஸ்ல பெரிய படம், அதே இதுல பெரிய படம். இது பாத்தீங்கன்னா 3.5 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் இல்ல. இதனால பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கும் சார். இந்த மாதிரியான டிராயிங்ஸ் பண்றதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? இங்க எல்லாம் கணக்கு இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒவ்வொரு இடமா ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு வாரங்கும் போது நல்லா முடிச்சிடலாம். சில படங்கள்லாம் வந்து நமக்கு பிடிக்கிறமான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா டைமே இருக்காது, எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது ஆர்வம் இருந்து பண்ணா நம்ம வாட்டுக்கு பண்றதே டைம் தெரியாது, பண்ணிட்டே இருக்கலாம். பண்ணிட்டே இருந்தோம்னா அது டைம் போறதும் கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டா. அது ஒரு லைன், அது ஒரு இதே வேற, அது ஒரு லைனே வேற. உலகத்துக்கு போயிட்டா இதெல்லாம் வந்து வாட்டர் கலருங்க, ஆயில் பெயிண்டிங் அது வேற, இது வந்து வாட்டர் கலர். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது ஆயில்ல பண்றது.
இது வந்து வாட்டர் இல்ல வாட்டர் வாட்டர் ஓகே சார் அடுத்து எல்லாமே புரியாது என்னதான் ஏன்னா சில பேர் வந்து ஆன்லைன்லாம் இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லாம் இல்லை ஆன்லைன்லாம் எப்படி புரியுமோ புரியாதோ கூட்டமாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு கேட்கும் போதே சொல்கிறாங்க ஆன்லைனில் புரியுங்களா சார் அப்படின்னு இப்போ ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னாவே போதும் அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தாவே போதும் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறோம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அவங்களுடைய இது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே வந்து வாட்டர் கலர் அகர்லிக் கலர் ஓகே சார் அகர்லிக் கலர் இதுவும் அகர்லிக் கலர் ஒர்க் பண்ணி இதெல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரியலா அப்படியே ரியல் ஆமா சார் எங்க பார்த்தாலுமே வந்து நம்ம பாக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது அந்த லைட்டிங்கோட இருக்கும் அந்த ஸ்மைல் ஃபேஸ்னா அந்த உயிரோட்டமா ஸ்மைல் ஃபேஸ்ல வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகர்லிக் கலர் இது வந்து எதை சார் குறிக்குது இந்த குழந்தை வந்து அழுகிற மாதிரி ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற குழந்தை டக்குன்னு நம்ம கூப்பிட்டா எப்படி திரும்பி பார்க்குமோ அந்த ஃபீலிங்கோட இருக்கும் பாருங்க ஏதாவது ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அப்படி அப்படி அந்த பக்கம் இருக்கிற ஃபேஸ் அப்படி நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு இது ஒவ்வொரு வியூ இருக்குங்க தனித்தனியாக பாருங்க இது வந்து ஸ்மைல் ஃபேஸோட அந்த கலரிங் லைட்டிங் எல்லாம் எப்படி விழுகும் இந்த முடியெல்லாம் எப்படி லைனாக எப்படி லைன் போடுறது எப்படி சீவுனா எப்படி எல்லாம் போகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷோக்ஸில் தான் இதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை விடவே இது ஒரு ஒரு சூப்பராக இருக்கு ஃபோட்டோங்கிறது வந்து அது வந்து அது வந்து ஒரு மிஷினரி ஃபோட்டோங்கிறது ஒரு மிஷினரி நம்ம இருக்கிறத வந்து அதை காட்டி கொடுக்கும் அவ்வளவுதான் இது வந்து நம்ம உள்வாங்கி ஒரு அன்போட அவங்களுடைய ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய கண் இவ்வளவு இயற்கை இப்படிதான் ஆட்டமும் படைச்சிருக்கிறான் அவங்களுடைய மூக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது நம்ம உள்வாங்கி நம்ம கொண்டுட்டு வர்றது அனுபவிச்சு கொண்டு வர்றது உங்களுக்கு அது ஒரு நளினமா அவங்களுக்கு அது ஃபீலிங்கோட படம் இருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாமே வாட்டர் கலர் ஒர்க் பண்ணுதுங்க கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஸ் எப்படி வருது எப்படிங்கிறது ஒரே இதாக இருக்கும் ஆனால் வந்து இதனுடைய டெமோ இது எப்படி பண்ணினேங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த அவுட்லைன் போட்டதில் இருக்குது ஃபஸ்ட்டு கோட் எப்படி பண்ணுறது அது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அது பார்த்தாலே புரிஞ்சுருந்து ஃபினிஷிங் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுங்க என்ன இதெல்லாம் ஒவ்வொரு மீடியத்தில் இருக்கும் போஸ்டர் கலருங்கிற ஒரு கலர் கத்துக்கிறவங்களும் வராங்க இப்போ கோர்ஸா வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களும் வராங்க உங்களுக்கு ஃபைன் ஆர்ட் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் வராங்க சில பேர் எல்லாமே சர்டிஃபிகேட்டா ஏன்னா படிப்புக்கு அறிவுக்கு சம்மந்தமே இல்லைங்க படிப்புங்கிறது வந்து ஒரு எல்லை கோடு அவ்வளவுதான் இந்த சிலம்பஸ்க்கு இது முடிக்கணுங்கிற மாதிரி தான் வரும் கலையெல்லாம் படிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு இது அதனால இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுவே சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சதெல்லாம் இப்போ சாம்பிள் தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்காத படங்கள்லாம் நிறைய இருக்கு அதான் மீடியம் அதான் பென்சில் ஷேடிங் கலர் பென்சில் வாட்டர் கலர் அக்ரலிக் கலர் போஸ்டர் கலர் ஆயில் கலர் அது போக உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட் பேஸ்டில் எப்படி குழந்தை யூஸ் பண்ணுற ஒரு கிரையான்ஸே எப்படி பண்ணலாங்கிறது இங்கே நிறைய இருக்குது அதை காட்டுறாங்க அதை பார்த்தாங்களாவே தெரியும் ஒரு கிரையான்ஸில் பண்ண மாதிரி இருக்காது ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த வயசில் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு நல்லா ஆச்சரியம் இப்போ வர்ற
குழந்தைங்க முதற்கொண்டு நல்லா நிறைய ஆர்வம் இருக்கு, நல்லா கத்துக் கொடுத்துட்டா போதும், அவங்க நல்லா கத்துக்கிறாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தா போதும், நல்லா பிடிச்சுக்கிறாங்க. அதனால இது பழகிட்டா பின்னாடி நல்லா அவர் யூஸ்ஃபுல்லுங்க. அவங்களுடைய மைண்டு வந்து யாரு சிந்திக்காவது சிந்திப்பாங்க, யாரு செய்யாதது செய்வாங்க. யாராவது ஒரு 10 பேர் இருக்கிறாங்களோ அதில் ஒருத்தர் சிறப்பாக ஒரு ரசிப்புத்தன்மையோடு சேர்ந்து அவங்களும் அந்த இடத்துல தனித்தன்மையோடு தெரிவாங்க. அந்த தனித்தன்மையாக தெரியறதுக்கு வந்து இந்த டிராயிங் ரொம்ப இதாக இருக்கு, ஹெல்ப்பாக இருக்கு உங்களுக்கு. அதுபோக நாளைக்கு இன்ஜினியரிங்கெல்லாம் படிச்சுட்டு வெளியே வராங்கன்னா யார் இப்போ இன்ஜினியரிங்கெல்லாம் வேலை இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஜினியரிங்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது, நல்லா பிஸியாக தான் இருக்காங்க. ஒரு கிரியேட்டிவிட்டாக மைண்டில் இருக்கிறவங்களால பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கலாம், அவங்க எப்பவும் பிஸியாக தான் இருக்கிறாங்க. யாரும் பண்ணாத ஒரு புதுமையாக பண்ணுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்குது. இன்னைக்கு நிறையா நமக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய மைண்டு தான் புதுசாக எதோ செஞ்சோம்னா தான் நம்ம வின் பண்ண முடியும். அந்த மைண்டு வந்து இதில் நிறையா இருக்குது.